புது கவிதை படைப்பாளர்களின் கவிதைகள் நூலாக்கப்படுவதோடு படைப்பாளர்கள் கௌரவிக்கப்படுவார்கள். டத்தோஸ்ரீ எம் சரவணன் அறிவிப்பு. மலேசிய நாட்டின் புதுக்கவிதை படைப்பாளர்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் வகையில் அவர்களின் கவிதைகள் நூலாக்கப்படுவதோடு படைப்பாளர்கள் கௌரவிக்கப்படுவார்கள் என்று மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் அறிவித்துள்ளார். மலேசிய கலைஞர்களின் படைப்புகள் என்றும் நிலைத்திருக்கவும் பதிவுகளாக்கப்படவும் உயரிய நோக்கத்தோடு மாயிகா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் கடந்த ஆண்டு பா ராமு அறக்கட்டளையை தோற்றுவித்தார். மலேசிய தமிழ் கவிஞர்களுக்கு பா ராமு அறக்கட்டளை ஒரு களம் அமைத்துள்ளது. அண்மையில் மலையகத் தொகை எனும் மரபு கவிதை தொகுப்பு வெற்றிகரமாக வெளியீடு கண்டது. இதைத் தொடர்ந்து இப்போது புது கவிதை தொகுப்பு நூல் வெளியீடு காணவுள்ளது. பல கவிஞர்களுடைய படைப்புகள் உள்நாட்டு வார மாத இதழ்கள் நாளிதழ்கள் புலனம் குழுக்கள் என பல்வேறு தளங்களில் பதிவிடப்பட்டு வந்தாலும் பல தரமான படைப்புகள் வெளிவராமலும் ஆவணப்படுத்தப்படாமல் முடங்கி போனது நம்மை வருத்தத்திற்கு ஆளாக்குகிறது. படைப்பாளர்களிடையே படைப்புகள் நூல் வடிவில் இடம்பெறாமல் போனதற்கு பொருளாதாரமும் ஒரு காரணமாகும். இவற்றை கருத்தில் கொண்டுதான் மரபு கவிதை போன்று புதுக்கவிதை துறை சார்ந்த நல்ல படைப்பாளிகளை அடையாளம் கண்டு அவர்களின் சிறந்த கவிதைகளை தேர்ந்தெடுத்து நூலாக்கும் முயற்சியை மலேசிய மண்ணின் இலக்கிய காவலன் டத்தோஸ்ரீ எம் சரவணன் முடுக்கிவிட்டுள்ளார். எனவே புதுக்கவிதை எழுதும் கவிஞர்கள் தாங்கள் எழுதியவற்றில் சிறந்த 3 கவிதைகளை அனுப்பி வைக்கலாம். அவற்றிலிருந்து தெரிவு செய்யப்படும் சிறந்த கவிதைகள் கவிஞர்களின் தன்குறிப்போடு புதுக்கவிதை தொகுப்பு நூலாக வெளியிடப்படும். நூல் வெளியீடு காண்பது மட்டுமல்லாது ஓர் இலக்கிய விழாவாகவும் அது மலரும். ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த கவிஞர்கள் அடையாளம் கண்டு கௌரவிக்கப்படுவர். பா ராமு அறக்கட்டளை வாயிலாக வெளியிடப்படும் புதுக்கவிதை தொகுப்பு ஒவ்வொரு ஆண்டும் வருட இறுதியில் வெளியிடப்படும். மரபு கவிதைக்கும் புதுக்கவிதைக்கும் புது மகுடம் சூட்டி மலேசிய மண்ணின் இலக்கியத்தை மனங்கமழ வைக்க முனைந்திருக்கும் மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் அவர்களுக்கு இலக்கியவாதிகள் சார்பிலும் எழுத்தாளர்கள் சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொள்வோம்.